ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா, மகளிர் உரிமை திட்டத்திற்கான 1000 ரூபாய் வந்து கிரெடிட் பண்ணுறதை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் வந்து அந்த டவுட் எல்லாமே வந்து கிளியர் பண்ணுற விதமாக எல்லா கொஸ்டின்ஸுக்குமே வந்து ஆன்சர் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த வீடியோவை லாஸ்ட் வரலும் பார்த்து உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம 1 பை 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஏன் பணம் வரல அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு வந்து இருக்கும். அதுக்கு கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, 18/9/2023 அன்னிலிருந்து வந்து எல்லாருக்கும் வந்து மெசேஜ் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதற்காக வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்றது அப்படின்ட்டு அந்த மாதிரி 18ஆம் தேதி வரலனால 19, 20ஆம் தேதிகளில் எல்லாருக்கும் வந்து மெசேஜ் வந்து போயிடுச்சு. சில பேர் வந்து அவங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகாமல் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதற்கான லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் சர்வர் இஷ்யூவாக தான் வந்து இருக்குது, வேறு வழி இல்லை. கவர்மெண்ட் புது புது வெப்சைட்டாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. இருந்தாலும் வந்து சர்வர் இஷ்யூவாக இருக்குது. அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு ஆனால் பேங்க்கில் வந்து கிரெடிட் ஆகலை அப்படின்ற டவுட் இருக்கும். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மேபி வந்து ஆதார் கார்டை வந்து உங்கள் பேங்க் கூட லிங்க் பண்ணாமல் இருக்கலாம், அதனால் கூட உங்களுக்கு பேங்க்கில் வந்து பணம் வராமல் வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பணம் கிரெடிட் ஆகியிருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் பேங்க்குக்கே போயிட்டு ஸ்டேட்மெண்ட் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் எதுவும் எனக்கு வரலை அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு வந்து இருக்கலாம். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களது வந்து இன்னும் பெண்டிங்லேயே வந்து இருக்கலாம். சில பேர்தெல்லாம் வந்து பரிசீலனையில் உள்ளது அப்படின்ட்டு நிறைய பேர் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் வந்து எதுவும் வந்து மெசேஜ் போகாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களது மெசேஜ் ரிசீவ் ஆகிறதுக்கு அதான் பேலன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயும் வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் எப்போ வந்து மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து கொடுக்குறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து இ சேவையில் வந்து மேல்முறையீடு வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணுக்கு வந்து உங்கள் மெசேஜ் வந்து போவோம். அதில் வந்து சொல்லுவாங்க எதனால் வந்து ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்ட்டு. நீங்கள் அது மூலமாக உங்களுக்கு கரெக்டான ரீசனாக இல்லைன்னா நீங்கள் அந்த மெசேஜ் வந்து 30 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மேல்முறையீடு வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எனது விண்ணப்பம் வந்து எந்த காரணத்தினால வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படின்ட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அதுதான் வந்து அதுக்கு அவங்க என்ன ஆன்சர் சொல்கிறாங்க அப்படின்னா, அதான் அதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு மெசேஜாக வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு இன்னொரு டவுட்டும் வந்து இருக்கும், பேங்க்கு கூட என்னோடய ஆதார் நம்பர் வந்து லிங்க் பண்ணல, எனக்கு வந்து பணம் வருமா அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து சப்போஸ் பேங்க்கில் வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ணலைன்னா உடனே போயிட்டு லிங்க் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சப்போஸ் வந்து 1 ரூபா வந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 ரூபா கிரெடிட் பண்ணாங்க இல்லையா, 1 ரூபாவோ இல்லை 10 பைசாவோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து உரிமைத்தொகை வந்து கிடைக்குமா அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு வந்து இருந்துச்சு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படியெல்லாம் கிடையாது, தகுதி வாய்ந்த எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து புதுசாக வந்து நான் விண்ணப்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆன்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் வந்து நீங்கள் சப்போஸ் முன்னே வந்து அந்த முகாம்லாம் போட்டு விண்ணப்பித்தாங்க இல்லையா நேரில், அதெல்லாம் அப்போ நீங்கள் விண்ணப்பிக்கலான்னா இப்போ இ சேவை மூலமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அதற்கான டேட் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ரிலீஸ் பண்ணவுடனே நம்ம சேனல்லே வந்து வீடியோ வந்து போடுவோம். சப்போஸ் நான் வந்து கூட்டுறவு வங்கி, கிராம வங்கி, HDFC பேங்க்கு போன்ற ப்ரைவேட் பேங்க்லலாம் வந்து நான் அக்கௌண்ட் வச்சுருந்து அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து நான் அந்த மனுவில் வந்து கொடுத்தேன், அதை அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வந்து கொடுத்தேன், அதில் வந்து இருந்தால் எனக்கு வந்து வருமா காசு வந்து வருமா அப்படின்ற கேட்குற கொஸ்டினுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தகுதியான பயனாளிகளுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகியிருக்க ஆதார் மொபைல் நம்பர், அதாவது ஆதார் வந்து எந்த பேங்க்கில் வந்து லிங்க் ஆகியிருக்கோ அதுக்கு டைரெக்டாக வந்து அனுப்புவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. தகுதி வாய்ந்த எல்லாருக்கும் வந்து அக்கௌண்ட்டு வந்து அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி வந்து கொடுத்தேன், அதில் வந்து இன்ஆக்டிவாக பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நான் கொடுத்துட்டேன் தெரியாமல், அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்ட்டு கேட்டால், அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து நேர்லேயே போயிட்டு பேங்க்கை வந்து பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் அதை ஆக்டிவேட் வந்து பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா புதிய வங்கி கணக்கை வந்து தொடங்கி அதில் ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த 1 ரூபாய் இல்லை 10 பைசாலாம் கிரெடிட் ஆச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்து ஏசி
ஹெச்சிஆர்னு ஒரு சில பேருக்கும் ஒரு சில பேருக்கு டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட்னு வந்து வந்துச்சு மெசேஜ். அவங்களுக்கு வந்து யாருக்கு வந்து கிடைக்கும் 1000 ரூபாய் அப்படின்னா, அதுக்கு வந்து அவங்க ஆன்சர் சொல்கிறாங்க, தகுதியான இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1 ரூபாய் வந்து மெசேஜ் வந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் வந்து வங்கி கணக்கில் வந்து பிளாக்டு அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு. அதுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் அது பேங்க்கில் தான் போயிட்டு சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எனது ரேஷன் அட்டை வந்து வறுமை கோட்டுக்கு கீழே வந்து இருக்குது, அதனால் ஆனால் வந்து எஸ்எம்எஸ் வந்து வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு வந்து என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து சொல்லியிருக்காங்களோ அதுபடி இருந்தாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இவங்க கணக்கு, அதாவது நிறைய பேருக்கு வந்து 1 ரூபாய் வந்து சென்ட் பண்ணாங்க இல்லையா, அப்போ வந்து எனக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து வரல, ஆனால் 1 ரூபாய் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கு வந்து அவங்க என்ன ஆன்சர் சொல்கிறாங்கன்னா, நான் அதை 1 ரூபாய் அனுப்புனா கண்டிப்பாக வந்து மெசேஜஸ் வரும், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அதை பேங்க்கில் தான் போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சப்போஸ் இப்போ எனக்கு வந்து பேங்க்கில் வந்து பணம் வரலை, அதனால் நான் வந்து மீண்டும் வந்து அப்ளிகேஷன் போடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்ளிகேஷன் இப்போது எதுவுமே வந்து மெசேஜ் வராதவங்க காசு வராதவங்க என்ன பண்ணணும்னா, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துட்றேன், அது மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன ஆச்சு, ஃபஸ்ட்டு போட்ட அப்ளிகேஷன் என்ன ஆச்சுன்றதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை மேல்முறையீடு பண்ணுறதோ இல்லை புதுசாக விண்ணப்பிக்கிறதோ பார்க்கணும், ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த ஃபோன் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு வந்து புதுசாக ஒரு ஆப் வந்து ரெடி பண்ணினு இருக்கிறோம், அதில் வந்து நீங்கள் உங்களோட சேஞ்சஸை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, கலைஞர் மகளிர் திட்டத்தில் வந்து ஓகே ஆனவங்களும் சரி ஓகே இல்லாதவங்களும் ரிஜெக்ட் ஆனவங்களும் சரி அவங்களுக்கு மெசேஜ் வருமா அப்படின்ற க்வெஸ்சன் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அது ரிஜெக்ட் ஆனவங்களுக்கும் சரி ஓகே ஆனவங்களுக்கும் சரி ப்ராப்பராக மெசேஜ் வந்து அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீட்டில் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கலைஞர் உரிமை திட்டம் வந்து கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு தடையாக வந்து இருக்காது, கவர்மெண்ட் வீட்டில் வசிக்கிறதுனாலலாம் அதெல்லாம் வந்து எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தால் எத்தனை நாளைக்குள்ளே விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 30 நாட்களுக்குள்ளே இசேவை மூலமாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வாறு மேல்முறையிடுவது, அதான் இசேவை மூலமாக தான் வந்து மேல்முறையிடணும். இப்போ வந்து இது விண்ணப்பிக்கிறதுக்கு 21 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் லேடிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. அது வந்து யார், நிறைய பேர் இருக்காங்க, 2-3 பேர் இருக்காங்கன்னா யார், அது நம்மளே வந்து சூஸ் பண்ணிக்கலாமா, யாராக இருந்தாலும் 3 பொண்ணுங்க இருந்தால் யாராக இருந்தாலும் நம்மளே ஒருத்தரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த மேலே யூஆர்எல் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே போதும், இந்த பேஜுக்கு வந்து போயிடலாம். போயிட்டு நீங்கள் இந்த 30 கொஸ்டின்ஸுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்பவே வந்து எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் வந்து இருக்கும். இதை வந்து மஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இதுக்கான ஆன்சர் வந்து தெரியாமல் வந்து இருக்காங்க, ஏன் எனக்கு மெசேஜ் வரல, பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ்ல இருந்தால் என்ன பண்ணுறது, ஆதார் வந்து எனக்கு லிங்க் பண்ணல, எனக்கு வந்து கிரெடிட் ஆகிடுச்சு ஆனால் வந்து மெசேஜ் வரல, இந்த மாதிரியான எல்லா ஆன்சருக்குமே வந்து எல்லா கேள்விகளுக்குமே வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். அதனால் வந்து மஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.